ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் டு பாரிஸ் சேனல். நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுள் தோன்றி உதவி பண்ணுவார் அப்படின்னு நம்புறது பெரிய முட்டாள்தனம். அதுக்கு பதிலாக மனுஷங்க நாமளே கடவுளாக மாறி ஒருத்தரை ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற அருமையான கதையை இப்போது கேட்கலாம். இந்த கதையின் தலைப்பு காணிக்கை. திருப்பதி, காலை 10 மணி. மீனாட்சி அம்மாள் தன் கணவர் கோபாலன், மகள் கல்யாணி, மருமகன், 1 வயதே ஆன மகள் வயிற்று பேரன் வருண், மகன் ரகு, மருமகள் ரேகா என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திருப்பதிக்கு கூட்டிக் கொண்டு வந்ததன் காரணம் என்னவென்றால், மீனாட்சி அம்மாளின் பேரன் வருணுக்கு இன்று திருப்பதியில் மொட்டை போட்டு அப்படியே தன் மகள் கல்யாணிக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கொடுத்தால் குடும்பத்துடன் திருப்பதிக்கு வந்து ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு 10,000 ரூபாய் காணிக்கை செலுத்துவதாக வேண்டியிருந்ததால்தான் இந்த விஜயம். 10,000 ரூபாய் வெங்கடாஜலபதிக்கு கொடுக்க மீனாட்சி அம்மாள் அப்படியொன்றும் வசதி படைத்தவர் இல்லை. தன் கணவர் கோபாலன் ஒரு தனியார் கம்பெனியில் குமாஸ்தாவாக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர். ரிட்டையர்ட் ஆன போது கிடைத்த பணத்தை எல்லாம் தம் செல்ல மகள் கல்யாணியின் திருமணத்திற்கும் மகன் ரகுவின் படிப்பு, வீட்டுக்கடன் என வந்த வழி தெரியாமலே போயிற்று. இப்போது மீனாட்சி அம்மாளும் அவரின் கணவர் கோபாலனும் தன் மகனின் சம்பாத்தியத்தில்தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மகன் ரகுவுக்கும் அப்படியொன்றும் சொல்லிக்கொள்ளும்படியான படிப்போ உத்தியோகமோ கிடையாது. மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு தனியார் கம்பெனியில் கிளர்க் வேலைதான். இந்த 10,000 ரூபாயை வைத்து கொண்டு தான் ரகு, ரேகா, கோபாலன், மீனாட்சி அம்மாள் என இவர்கள் நால்வரின் வாழ்க்கை சக்கரம் ஓட வேண்டும். இதில் மீனாட்சி அம்மாளின் செல்ல மகள் கல்யாணி வேறு அடிக்கடி அண்ணன் வீட்டிற்கு வந்து 10 கொடு, 20 கொடு என்று வாங்கி கொண்டு செல்வாள். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் மீனாட்சி அம்மாள் எப்படி 10,000 ரூபாய் சேர்த்தார் திருப்பதி உண்டியலில் காணிக்கையாக போட என்றுதானே கேட்கிறீர்கள். அந்த கதைக்கு தான் இப்பொழுது வருவோம். திருமணமான உடனே கல்யாணி கர்ப்பம் தரிக்காததால் அவள் மாமியாரும் நாத்தனாரும் கல்யாணியை வசம் மழை பாடத் தொடங்கிவிட்டனர். கல்யாணியை சொல்லால் காயப்படுத்துவது, அவளை மிக மோசமாக வீட்டு வேலைகள் வாங்குவது என்று மிகவும் துன்புறுத்தி வந்தனர். மகளின் இந்த நிலையை கண்டு கலங்கிய மீனாட்சி அம்மாள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் டைரக்டாக திருப்பதி வெங்கடாஜலபதியிடமே தன் மனுவை செலுத்திவிட்டார். என் மகள் கல்யாணிக்கு சீக்கிரமே ஒரு குழந்தை வரம் கொடுத்தாயானால் உன் கோயிலுக்கு குடும்பத்துடன் வந்து 10,000 ரூபாய் காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று. மீனாட்சி, யாரை கேட்டு 10,000 ரூபாய் உண்டியல்ல போடுறதா வேண்டிக்கிட்ட? நாமளே நம்ம பிள்ளையோட சம்பாத்தியத்துல ஏதோ ராமகிருஷ்ணான்னு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்பதானே நம்ம புள்ள ரகு என்னோட பைபாஸ் ஆபரேஷனுக்கு அங்க இங்கன்னு கடனை உடனே வாங்கி அவனோட சக்திக்கு மீறி செஞ்சான். இப்ப மறுபடியும் அவன் கிட்ட போய் 10,000 ரூபாய் எப்படி கேக்குறது? அது மட்டும் இல்லாம அவன் நமக்காக வாங்கின கடனையுமே இன்னும் அடைச்சப்பாடு இல்லையே, அதுக்குள்ள இன்னொரு செலவா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, சொல்லிட்டேன் அவ்வளவுதான் என்றார் கோபாலன் மிகவும் இறுக்கமான குரலில். அப்போது மீனாட்சி அம்மாள், போதுமே, நீங்க உங்க பிள்ளைக்கு வக்காலத்து வாங்குறது, குழந்தை என்ன நாளைக்கேவா பிறக்க போகுது, இன்னும் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கணுமோ, பகவான் கல்யாணி தலையில என்ன எழுதியிருக்கான்னு யாருக்கு தெரியும்? இப்போதுல இருந்தே ஒரு உண்டியல்ல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டா குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆனதும் மொட்டை அடிக்க திருப்பதிக்கு போகும்போது இந்த 10,000 ரூபாயும் போட்டுடலாம். மனசு வச்சா முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதாவது எதிர்மறையாக சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, இது நம்ம பொண்ணு கல்யாணியோட வாழ்க்கை பிரச்சனை என்று சொல்லி திரு கோபாலன் அவர்களின் வாயை அடைத்து விட்டார் மீனாட்சி அம்மாள். அவருக்கும் தன் மகள் கல்யாணி புகுந்த வீட்டில் படும் கஷ்டம் புரிந்தமையால் அவரும் இதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. மகன் ரகுவிடம் இதற்கு அதற்கு என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி உண்டியலை நிரப்ப ஆரம்பித்தார் மீனாட்சி அம்மாள். ஒரு வழியாக கல்யாணியும் திருமணமாகி 3 வருடங்கள் கழித்து கர்ப்பமானாள். ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். மகனுக்கு வருண் என்று பெயர் சூட்டினாள் கல்யாணி. வருணுக்கு 1 வயது நெருங்கும் போது தன் உண்டியலை உடைத்தார் மீனாட்சி அம்மாள். சுமார் 3,000 ரூபாய் இடித்தது 10,000த்திற்கு.
மகன் ரகுவிடம் தன் பிரார்த்தனையை சொல்லி எப்படியாவது 3000 ரூபாய் புரட்டி தரும்படி கேட்டுக்கொண்டார். தினமும் அதட்டியும் கெஞ்சியும் அழுதும் தினமொரு ரசம் என்ற கணக்கில் நவரசத்தையும் காட்டி எப்படியோ 10000 ரூபாய் கைக்கு வந்தாகிவிட்டது. இதோடு ரகுவை விட்டார் என்று நினைக்கிறீர்கள்? இல்லவே இல்லை. திருப்பதிக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போய் வருகிற செலவையும் ரகு தலையில் சுமத்தினார் மீனாட்சி அம்மாள். தன் மனைவி ரேகாவின் நகைகளை எல்லாம் ஒன்றொன்றாக விற்றுத்தான் தன் கடன்களை எல்லாம் அடைத்து வந்தான் ரகு. கடைசியாக ரேகாவிடம் இருந்த 2 தங்க வளையல்களையும் விற்றுத்தான் அனைவரையும் திருப்தியாக திருப்பதிக்கு கூட்டி சென்று வந்தான். எப்படியோ அருமையான சுவாமி தரிசனம். அதோடு தன் வேண்டுதலையும் நிறைவேற்றிய சந்தோஷத்தில் வீடு வந்து சேர்ந்தார் மீனாட்சி அம்மாள். திருப்பதியிலிருந்து வந்த கையோடு திருமணமாகி 2 வருடமாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தன் மருமகள் ரேகாவை அழைத்து, நான் என் மகள் கல்யாணிக்கு சீக்கிரமே நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வெங்கடாஜலபதிக்கு வேண்டி 10000 ரூபாய் காணிக்கையாக சேர்த்ததால்தான் தங்க விக்கிரகம் போல என் பேரன் வருண் வந்து பிறந்தான். நான் சொல்றத கேளு. நீயும் உங்க அம்மாவை இப்போதுல இருந்தே திருப்பதி உண்டியல்ல போட 10000 ரூபாய சேர்க்க சொல்லு. அப்பதான் நீயும் சீக்கிரமே உண்டாவ என்றாள் மீனாட்சி அம்மாள். இதை கேட்டு ரேகா அதிர்ந்துதான் போனாள். இதென்ன புது நெருக்கடி? இப்போதுதானே என் நகைகள் அனைத்தையும் விற்று இவர்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் செய்து முடித்தார் என் கணவர். அதற்குள் இன்னொரு செலவா என்று மலைத்து பயந்து போனாள் ரேகா. என் அம்மாவிடம் 10000 ரூபாய் கேட்க வேண்டுமா? எங்கு போவாள் என் அம்மா? அப்பா இருந்து 10 வருடங்கள் ஆகின்றது. அம்மா ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் வேலை பார்த்துதான் ரேகாவையும் அவள் தங்கையையும் படிக்க வைத்தார். படித்து முடித்த பிறகு ரேகா ஒரு தனியார் கம்பெனியில் 3000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தாள். ரேகா வேலை பார்த்த அதே கம்பெனியில்தான் ரகுவுக்கும் வேலை. ரேகாவை பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்து போக பெரியவர்களிடம் சொல்லி முறைப்படி திருமணம் செய்து கொண்டான். மாப்பிள்ளை ரகுவின் தங்கமான குணத்தை பற்றி தெரிந்திருந்ததால் தான் தன் மகளை நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் மீனாட்சி அம்மாள் கேட்ட அநியாய வரதட்சணை பணம், நகை, பாத்திர பண்டங்கள் என தன் சக்திக்கு மீறி கடன்களை வாங்கி இந்த திருமணத்தை செய்து முடித்தார் ரேகாவின் தாயார். இப்போது ரேகாவின் தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதற்கான செலவையே அம்மா எப்படி தாங்க போகிறாள் என்றே தெரியவில்லை. இந்த நிலையில் நான் எப்படி அம்மாவிடம் 10000 ரூபாய் கேட்பது? திருமணத்திற்கு பின் ரேகா வேலைக்கு போகாமல் வீட்டு வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டு வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் மீனாட்சி அம்மாள். நான் வேலைக்கு போனாலாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்கலாம். இப்போது அதற்கும் வழி இல்லை என்று குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தாள் ரேகா. சில வாரங்கள் கழித்து மறுபடியும் ரேகாவிடம் கேட்டார் மீனாட்சி அம்மாள். உங்க அம்மா கிட்ட உண்டியல்ல காணிக்க பணத்தை சேமிக்க சொல்லிட்டியோ? உடனே சுதாரித்து கொண்டு ரேகா ஒரு பெரிய பொய்யை சொன்னாள். சொல்லிட்டேம்மா, அதுக்கென்ன பேஷா செஞ்சிடலாம்னு சொன்னாங்க எங்க அம்மா. உத்தமம். அப்ப இன்னும் 2-3 வருஷத்துல இந்த வீட்டுல இன்னொரு குழந்தை சத்தம் கேட்கும்னு சொல்லு என்று சொல்லி பலமாக சிரித்தார் மீனாட்சி அம்மாள். இப்படியே இன்னும் சில வாரங்கள் கழிந்தன. இப்போது ரேகாவிற்கே உண்டியலில் பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. ஒருவேளை அத்தையின் நம்பிக்கை உண்மைதானோ? நானும் திருப்பதி உண்டியலில் போட பணத்தை சேமிக்க ஆரம்பித்தால் ஒருவேளை எனக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் வருமோ என்ற யோசனையில் ஆழ்ந்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள் ரேகா. ஒரு நாள் பக்குவமாக ரகுவிடம் இதை பற்றி பேசத் தொடங்கினாள் ரேகா. என்னங்க, உங்க அம்மா சொல்ற மாதிரி நாமும் திருப்பதி உண்டியல்ல போட 10000 ரூபாய் இப்போதிலிருந்தே சேர்க்க ஆரம்பிச்சா என்ன? ஒருவேளை அத்தையோட நம்பிக்கைக்கு ஏற்ப நமக்கும் இன்னும் 1-2 வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டா என்றாள். இதெல்லாம் நம்பிக்கை இல்ல ரேகா, மூட நம்பிக்கை. அம்மா தான் அந்த காலத்து மனுஷி, இதையெல்லாம் நம்புறாங்க. நீ படிச்சவதானே, நீயுமா இதையெல்லாம் நம்புற என்றான் ரகு. குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் தானேங்க உண்டியல்ல பணத்தை நம்ம போட போறோம். அது வரைக்கும் இந்த பணம் சேமிப்பு தானே என்றாள் ரேகா. சேமிக்க நம்ம கிட்ட ஏது பணம்? கைக்கு வர்றதே பத்தாத போது எப்படி சேமிப்பது? அம்மா பணத்தை சேமிக்கிறேன்னு சொல்லி என்ன கடனாளியாதான் ஆக்கினாங்க, இப்ப நீயுமா என்றான். இதற்கு மேல் இவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்து கொண்ட ரேகா
கணவனுக்கு தெரியாமல் தானே உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்க ஆரம்பித்தாள். மீனாட்சி அம்மாளைப் போல் ரகுவை கஷ்டப்படுத்தி பணத்தை சேர்க்காமல் தன் கைக்கு கிடைத்த 1 ரூபாய் 2 ரூபாயை உண்டியலில் சேர்க்க ஆரம்பித்தாள் ரேகா. ரேகாவின் தீர்க்கமான நம்பிக்கையாலும் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று டாக்டரின் ஆலோசனைப்படி சிகிச்சை, உணவு என்று எல்லாவற்றிலும் கவனமாக இருந்தமையாலும் 1 வருடம் கழித்து கர்ப்பமானாள் ரேகா. மீனாட்சி அம்மாளுக்கோ தான் சொல்லியபடி திருப்பதி உண்டியலில் போட பணத்தை சேர்த்தமையால்தான் ரேகா கர்ப்பமுற்றாள் என்ற கர்வம் கூட வந்து எட்டி பார்த்தது. எப்படியோ ரேகாவின் கர்ப்ப காலம் எந்த சிக்கலும் இல்லாமல் செல்ல 10 மாதங்கள் கழித்து ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ரேகா. குழந்தைக்கு 6 மாதம் ஆனபோது ரேகாவுக்கு இப்போது திருப்பதி உண்டியலில் போட 10,000 ரூபாயை திரட்ட வேண்டுமே என்ற பயம் பற்றி கொண்டது. அவள் சேமித்து வைத்திருந்த உண்டியலை உடைத்து எவ்வளவு பணம் இருக்கிறது என்று எண்ணி பார்த்தாள். 2,000 ரூபாய் மட்டுமே இருந்தது. அடக்கடவுளே, இன்னும் 6 மாதத்திற்குள் திருப்பதிக்கு சென்று குழந்தைக்கு மொட்டை போட்டு அப்படியே காணிக்கையையும் செலுத்த வேண்டும் என்றாரே அத்தை. அதற்குள் நான் எப்படி இன்னும் 8,000 ரூபாய் சேமிப்பேன் என்று புரியாமல் விழித்தாள் ரேகா. இதற்கு மேல் கணவனிடம் இதை பற்றி மறைப்பது முட்டாள்தனம் என்று எண்ணி அன்றிரவே ரகுவிடம் அவள் 2,000 ரூபாய் திருப்பதி உண்டியலில் போடுவதற்காக சேமித்து வைத்திருப்பதை பற்றி கூறினாள். தனக்கு இன்னும் 6 மாதத்திற்குள் எப்படியாவது 8,000 ரூபாய் சேர்த்து தரும்படி கேட்டுக்கொண்டாள். ரேகா, நீ என் நிலைமைய நல்லா புரிஞ்சுதான் பேசுறியா? இன்னும் 6 மாதத்திற்குள் குழந்தைக்கு மொட்டை போட உங்கள் அனைவரையும் திருப்பதிக்கு கூட்டிக் கொண்டு போய் வரவே என்னிடம் பணம் கிடையாது. அதையே நான் யார் கை காலிலாவது விழுந்துதான் வாங்க வேண்டும். இதில் இன்னும் 8,000 ரூபாய் என்பது எனக்கு ஒரு பெரிய சுமை என்பது உனக்கு புரியவில்லையா என்றான். ஒன்றும் பேச முடியாமல் ரேகா அழுது கொண்டே இருந்தாள். அழாதே ரேகா, நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டுமா என்றான் ரகு, மனைவியின் அழுகையை பார்க்க பிடிக்காமல். சொல்லுங்க என்றாள் ரேகா. இன்னும் 6 மாதத்திற்குள் 10,000 ரூபாய் திருப்பதி உண்டியலில் போடாட்டி என்ன? நீ பாட்டுக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டே இரு. நம்ம வசதிக்கு எப்ப 10,000 ரூபாய் சேருதோ அப்ப நாம் மறுபடியும் திருப்பதிக்கு போய் சேர்த்த பணத்தை போட்டுட்டு வரலாம். இது ஒன்றும் தெய்வ குத்தம் ஆகாது ரேகா. நம்ம வசதிக்கு ஏற்ப நாம கொஞ்சம் காலம்தான் நீட்ட போறோமே தவிர காணிக்கை பணத்தை குறைக்க போறது இல்லையே. சங்கடப்படாம இரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் நமக்கு கொடுத்த பகவான் நம்மளோட வசதியையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கால அவகாசத்தையும் நீட்டி கொடுப்பார். என்ன நான் சொல்றது என்றான் ரகு. இதில் ரேகா சொல்ல என்ன இருக்கிறது? அவள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவளுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது என்று எண்ணி ரகு சொல்வது சரிதான் என்னும் பாணியில் தலையை மட்டும் அசைத்து வைத்தாள். அடுத்த நாள் காலை பொழுது விடியும் போதே வாசலில் கோலம் போட வந்துவிட்டாள் ரேகா. வாசலை பெருக்கி தண்ணீர் தெளிக்கும் போதுதான் கவனித்தாள் பக்கத்து வீட்டு பங்கஜத்தின் வீட்டில் ஏதோ கூச்சலும் குழப்பமுமாய் இருப்பதை. பங்கஜம் அழும் குரல் சத்தமாக கேட்டது. உடனே கோலம் போடுவதை நிறுத்திவிட்டு பங்கஜத்தின் வீட்டிற்குள் சென்றாள் ரேகா. என்ன பங்கஜம், எதுக்கு இப்படி அழற? யாருக்கு என்ன ஆச்சு என்றாள் ரேகா. பங்கஜம் உடனே ரேகாவை கட்டி கொண்டு ஓ என்று அழத் தொடங்கினாள். தன் 10 வயது மகனுக்கு மூளையில் ஏதோ கட்டி இருப்பதாக டாக்டர்கள் 2 வாரத்திற்கு முன் சொன்னார்கள். கட்டியை உடனடியாக அகற்றாவிட்டால் என் மகனின் உயிருக்கே ஆபத்து என்றார்கள். இன்று காலை என் மகன் சுயநினைவு இன்றி மயக்கமாக இருப்பதை கண்டோம். ஆட்டோவுக்கு பணம் கொடுக்க கூட இப்போது எங்களால் முடியாது. மாசக்கடைசி. அதனால்தான் பக்கத்து வீட்டு அருணுடன் பைக்கில் என் மகனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு சென்றுள்ளார் என் கணவர். செலவுக்கு கொஞ்சம் பணத்தை யாரிடமாவது கடன் வாங்கி கொண்டு என்னை பின்னாடி வர சொன்னார். இந்த மாசக்கடைசியில் நான் யாரிடம் போய் கடன் கேட்பது? கேட்டால் மட்டும் யாரிடம் பணம் இருக்கும் இப்போது? பகவான் ஏன் தான் இல்லாத பட்டவா எல்லோரையும் தேடி இப்படி சோதிக்கிறாரோ தெரியல என்றாள் பங்கஜம். சரி ரேகா, நான் இன்னும் இங்கே காலம் கடத்தக்கூடாது. பஸ்ஸை பிடிச்சு நானும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்றாள் பங்கஜம். 1-2 நிமிஷம் பொறு பங்கஜம் என்று சொல்லி தன் வீட்டிற்குள் விறு விறு என நுழைந்தாள் ரேகா.
அவள் உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த 2000 ரூபாயையும் அப்படியே எடுத்துக்கொண்டு பங்கஜத்தின் வீட்டை நோக்கி புறப்பட்டவளை நிறுத்தினான் ரகு. என்ன ரேகா பண்ற, திருப்பதி உண்டியல்ல போட சேர்த்து வச்ச காசை எங்க கொண்டு போற என்றான். பங்கஜத்தின் மகனுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு இந்த பணம் இப்ப ரொம்ப முக்கியம், அதான் கொடுத்துட்டு வரலாம்னு. உனக்கு என்ன பைத்தியமா, இது ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிட போகுது. கோயில் உண்டியல்ல போட சேர்த்து வச்ச காசை இப்படி வேற யாருக்கோ தூக்கி கொடுப்பது தப்பில்லையா, புத்தியோட தான் இருக்கியா என்றான் ரகு. சின்னதாக புன்னகைத்தாள் ரேகா. இப்போதான் நல்ல தெளிவான புத்தியோட இருக்கேன். கண்ணெதிரே ஒரு குழந்தைக்காக ஒரு குடும்பமே கஷ்டப்படும் போது நாம இந்த காசை உண்டியல்ல போட்டு பூட்டி வைக்கிறது எனக்கு ஒன்றும் சரியா படலை. திருப்பதி உண்டியல்ல போட காசு தானே, அதை மறுபடியும் முதல்ல இருந்து சேமிச்சுட்டா போகுது, சாமி ஒன்றும் கோச்சுக்க மாட்டார். மனுஷால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்காம சாமி காப்பாத்தட்டோம்னு இருக்கிறது தப்பு, அந்த தப்பை நான் செய்ய விரும்பலை. நாம யாரையும் ஏமாத்தல கஷ்டப்படுத்தல, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தானே கஷ்டப்படுற குடும்பத்துக்கு செய்யறோம், இது எப்படி தெய்வ குத்தமாகும். கவலைப்படாம இருங்க, கடவுளின் பரிபூர்ண ஆசியும் வாழ்த்தும் முழுசா நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். சரி, இப்போ நேரமாச்சு, பங்கஜம் ஆஸ்பத்திரிக்கு போகணும், இந்த பணத்தை செலவுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி கணவனின் பதிலுக்கு கூட காத்திராமல் வேகமாக நடைபோட்டு சென்ற ரேகாவின் தெளிவும் நேர்கொண்ட பார்வையும் ஆச்சரியப்படுத்தியது ரகுவை. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.